வெல்கம் டு எயிட் ஜி டிப்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மோட்டிவேஷனல் ஸ்டோரி நம்மளை பற்றின ஒரு ஸ்டோரி தாங்க. த ஒன்லி பர்சன் யூ ஆர் டெஸ்டைன் டு பிகம் இஸ் த பர்சன் யூ டிசைட் டு பி. விதிப்படி இப்போ நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதுக்கு காரணமும் நீங்கள் மட்டும்தான். இனிமேல் யாராக இருக்க போகிறீங்களோ அதுக்கு காரணமும் நீங்கள் மட்டும்தாங்க. ஆமாங்க, உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு சோல்ஜர் வந்து வார்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரியும் அவரோட எனிமீஸ் வந்துட்டு ரொம்ப ஃபியர்ஸாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதே சமயம் இவர்கிட்ட இருக்கிற படைகளில் ஆட்கள் குறைவாக இருக்காங்கன்னு தெரியும். அதே சமயம் இவர்கிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான் இருந்துச்சு. அது நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படியும் இந்த வாரில் இவங்க ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவர்கிட்ட 100% இருந்துச்சு. இவர் அவரோட எல்லா சோல்ஜர்ஸ்கிட்டையுமே அவரோட பிளான் சொல்கிறாங்க. அதே சமயம் எல்லோரும் வார்க்கு கிளம்புறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டவுட் இருக்குது, நம்மளோட பாப்புலேஷன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, நம்ம எனிமீஸ் வந்து இவ்வளோ பேர்த்த நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், நம்ம நிஜமாகவே இந்த வாரை வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இதை வந்து அந்த பெரிய சோல்ஜர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகிற வழியில் நான் ஒரு டெம்பிளுக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறேன், அதில் ஹெட் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வாரில் ஜெயிப்போம், டெய்ல்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லோரும் இதை அக்ரி பண்ணுறாங்க. அவரும் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே காயினை டாஸ் பண்ணுறாங்க. டாஸ் பண்ண உடனே ஹெட் விழுது. அவர் சொல்கிறாரு, இந்த வாரை நம்ம ஜெயிச்சிடுவோம், ஏன்னா நமக்கு ஹெட் விழுந்திருக்குது. எல்லாருமே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட வாருக்கு போகிறாங்க, ஏன்னா அது எப்படியும் ஹெட் விழுந்திருக்கு, நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட போகிறாங்க. அவங்களோட ஃபுல் எனர்ஜி ஃபுல் எஃபர்ட்டை வந்து போடுறாங்க, அவங்க வாரை வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் சொல்கிறாரு, இந்த காயினில் வந்து ரெண்டு சைடுமே ஹெட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் அவங்கள ஜெயிக்க வச்சுச்சு. ஸோ நீங்கள் என்னவா இருக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதில் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இறங்குக, கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கமே நிற்கும். ஸோ டடா, பை பை, டேக் கேர்.